மத்திய எருசலேம் பகுதியில் மக்கள் போராட்டம். இஸ்ரேலிய ஆளும் பிரதமர் மந்திரி நெத்தன்யாவுக்கு எதிராக மத்திய எருசலேம் பகுதியில் ஒன்று கூடிய மக்கள் பெரும் போராட்டத்தை நடத்தி கொண்டிருக்கின்றனர். உடனடியாக என்ன விலை கொடுத்தாவது எமது உறவுகளை வீட்டுக்கு வந்து தரும்படி அந்த போராட்டக்காரர்கள் தெரிவித்திருக்கின்றன. 134 நாட்கள் கடந்து சிறைபிடித்து செல்லப்பட்ட கைதிகளை விடுவிக்க முடியாது. இஸ்ரேலிய படைகள் திரறி வருகின்றன. அதனால் எமது உறவுகள் அங்கு சொல்லென துயரை சந்தித்த வண்ணம் இருக்கின்றன. அதற்காக என்ன விலை கொடுத்தாவது அவர்களை வீட்டு வந்து தரும்படி அந்த போராட்டக்காரர்கள் கோஷங்களை எழுப்பி இஸ்ரேலிய ஆளும் அரசுக்கு எதிராக தமது போராட்டங்களை நடத்தி கொண்டிருக்கின்றன. கைதிகள் விடுவிப்பு சாத்தியப்படாது. இராணுவ நடவடிக்கை மூலமே அந்த கைதிகளை மீட்டு வந்த முடியுமென இஸ்ரேலிய ஆளும் அதிபர் நெத்தன்யாகு விருமாப்புடன் தெரிவித்து வருகின்றார். அவ்வாறான நிலையில் தற்பொழுது இஸ்ரேலின் பல மாவட்டங்களில் இந்த போராட்டங்கள் சுழற்சி முறையில் இடம்பெற்று வருகின்றமை இங்கே குறிப்பிடத்தக்கது. உடனடியாக சமரசத்தை ஏற்படுத்துக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அதிரடி அறிவிப்பு. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இஸ்ரேல் மற்றும் காசாவுக்கு இடையில் இடம்பெற்று வருகின்ற யுத்தத்தினை முடிவுக்கு கொண்டு வந்து மக்களை பாதுகாக்கும் நோக்குடன் உடனடியான சமரசத்தை ஏற்படுத்துமாறு அறிவுறுத்தல் விடுத்திருக்கின்றது. சமரசத்தை ஏற்படுத்த மறுத்து தொடர்ந்து இஸ்ரேல் படைகள் தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. ஹமாஸ் போராட்டக்காரர்களால் விடுக்கப்பட்ட கோரிக்கைகளை ஏற்று கைதிகள் விடுவிப்பு மற்றும் சில விடயங்களை ஏற்றுக்கொள்ள மறுத்து தொடர்ந்தும் பலிந்து தாக்குதலை நடத்தி அப்பாவி மக்களை நாள்தோறும் படுகொலை செய்த வண்ணம் இருக்கின்றது. இவ்வாறு நிலையில் ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அவசரமாக கூடி உடனடியான சமரசத்தை ஏற்படுத்த கோரி அந்த பாதுகாப்பு கவுன்சில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் இவ்வாறான அறிவித்தல் விடுக்கப்பட்டுள்ள பொழுதும் இதனை ஏற்றுக்கொண்டு இஸ்ரேலிய படைகள் மற்றும் இஸ்ரேலிய அரசு உடனடியான சமாதானத்தை ஏற்படுத்தி பாலஸ்தீன மக்கள் மீதான தாக்குதலை நிறுத்துமா என்பது தொடர்பாக தெரியவில்லை. யுக்ரைனுக்கு தாக்குதல் நடத்த பறந்து வந்த ரஷ்யாவின் விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் பாதுகாப்பு படைகள் அறிவிப்பு. யுக்ரைனின் மிக முக்கியமான பகுதிகளை இலக்கு வைத்து தாக்குதல் நடத்திட பறந்து வந்த ரஷ்யாவின் 12 சாகிட்ரக விமானங்கள் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக இஸ்ரேலிய விமானப்படை அறிவித்திருக்கின்றது. அதேபோல மேலும் ஒரு யுத்த விமானம் ஒன்றும் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாகவும் KH என்கின்ற வகையைச் சேர்ந்த இரு ஏவுகணையும் தம்மால் சுட்டு வீழ்த்தப்பட்டுள்ளதாக யுக்ரைன் படைகள் தெரிவித்துள்ளன. அட்விகா பகுதி தற்பொழுது உக்ரைன் படைகளிடமிருந்து ரஷ்யா படைகள் வசம் விழுந்துள்ள நிலையில் இந்த விமான தாக்குதல் மற்றும் ஏவுகணை தாக்குதலை உக்ரைனுக்குள் ரஷ்யா படைகள் தீவிரப்படுத்தியிருக்கின்றன. KH-59 ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி சமீப நாட்களாக கடும் தாக்குதலை ரஷ்யா படைகள் நடத்தி வருகின்றன. அவ்வாறான வேளையில் தற்பொழுது இந்த ஏவுகணைகளை கொண்டு மீளவும் கடுமையான தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றன. கடந்த தினம் வடகொரியா அனுப்பிய அந்த ஏவுகணைகளை பயன்படுத்தி உக்ரைன் தலைநகர் கீவ் பகுதியில் தாக்குதலை நடத்தியதில் அங்கு பல கட்டடங்கள் அழிக்கப்பட்டும் பல டசன் மக்கள் காயமடைந்துள்ளதாக யுக்ரைன் படைகள் தெரிவித்திருந்த நிலையில் தற்பொழுது மீள KH-59 ரக ஏவுகணைகளை பயன்படுத்தி தாக்குதலை நடத்தி கொண்டிருக்கின்றது. அட்விகா பகுதி விழுந்த நிலையில் தற்பொழுது டோன்ஸாக் பகுதியை முற்றுமுழுதாக மீட்டுவிடும் நடவடிக்கையின் ஆரம்பகட்ட தாக்குதலை ரஷ்யா படைகள் ஆரம்பித்துள்ளதாக அங்கிருந்து வரும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. விஜயின் கட்சி பெயரில் தற்பொழுது திடீர் மாற்றம். நடிகர் விஜய் அவர்கள் ஆரம்பித்திருந்த தமிழக வெற்றி கழகம் என்கின்ற அந்த பெயரில் தற்பொழுது மாற்றம் ஒன்று செய்யப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழ் அறிஞர்கள் பலர் சில பிழைகளை சுட்டிக்காட்டியதை அடுத்து தற்பொழுது விஜய் இந்த பெயர் மாற்றத்தில் இடம்பெற்றுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் என அறிவிக்கப்பட்ட அந்த பெயரில் தமிழக வெற்றி விடுபட்ட நிலையில் அந்த இக்கினை சேர்க்கின்ற நடவடிக்கையில் தற்பொழுது விஜய் ஈடுபட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக வெற்றி கழகம் என்பதற்கு பதிலாக தமிழக வெற்றி கழகம் என அந்த பெயர் மாற்றப்பட உள்ளதாக விஜய் அரசியல் கட்சி வட்டாரங்கள் தெரிவித்து இருக்கின்றன. ஆரம்பத்திலேயே பிழைகளுடன் ஆரம்பித்துள்ள விஜயின் கட்சி பெயர் அவரது ஆட்சியும் அரசியல் நடவடிக்கையும் புலியான திசைக்கு மாற்றம் வரும் என விமர்சகர்கள் தமது கருத்துக்களை தெரிவித்து வருகின்றனர். Thank you.